என் பிரச்சனை என்ன தெரியுமா, காசே இல்ல, அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. டில்லி சூனியம் யாரோ வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஒருவேளை நம்ம மியூசிக்ல தோத்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் கத்துக்கிறது. அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த 25 வயசுக்கு முன்னாடி நிறைய நேரங்கள்ல எனக்கு சூசைட் தாட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் தான், 8 வயசுல இருந்து ஒரு 34 வருட போராட்டத்துக்கு கிடைச்சதுதான் 2 ஆஸ்கார். ஹாய் நார்ஜிஷா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரு, உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க காதலிச்ச ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்றீங்க, உங்களுடைய வேலைக்கு உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்குது, இப்படி ஒரு கனவு காணுங்க அப்படின்னு நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? அசிங்க அசிங்கமா திட்டுவீங்க. என்ன பண்றடா நீ இந்த டைம்ல இப்படி கனவுலாம் காண சொல்ற? என் பிரச்சனை என்ன தெரியுமா, காசே இல்லை, அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருக்கு, எனக்கு முன்னாடி மழை அளவுல பிரச்சனை குமிஞ்சு கிடக்கு, நீ முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. 8 வயசுல ஒரு பையன் வந்திருக்காரு, அப்பாவோட சாப்பிட்டுட்டு இருக்காரு, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பாவோட வாயில இருந்து கொத்து கொத்தா முடியா வருது. அப்படி ஒரு பையன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேதலிச்சு போய் முடிச்சுட்டு இருக்காரு. அந்த பையன் 34 வருடம் கழிச்சு 34 வருடம் கழிச்சு ஆஸ்கார் அவார்டு 2 வாங்குறாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? ஏஆர்ரமன் அவர்களுடைய கதை தான். 8 வயசு இருக்கும் போது இதே மாதிரி கொத்து கொத்து முடியா வருது, வயிறு வழியில வந்து அவங்க அப்பா துடிக்கிறாரு, கீழே மேலே விழுகிறாரு, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே புரியல, எந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் அதுக்கு என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது பள்ளி வருமா, டீ குடிச்சிட்டே இருக்கும்போது பள்ளி வந்து விடுவோமா, என்னடா இது இப்படி வந்து விடுவது அப்படின்னு இருக்கும். இப்படி தொடர்ச்சியா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவரால் சாப்பிடவே முடியல, என்ன முடி வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் டில்லி சூனியம் யாரோ வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இது வந்து பிரபலமான ஒரு மேகசீன்ல அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் நேரில் மீட் பண்ணும்போது இதை பத்தி கேட்டேன், இப்படி நடந்ததா அப்படின்னு, உண்மைக்கே நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது டில்லி சூனியம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றது கிடையாது. இப்படி ஒரு பையன் 8 வயசுல பாக்குறாரு, தன்னுடைய அப்பா வந்து வாழ்க்கைக்காக உயிருக்காக போராடுறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன மனநிலையில் இருந்திருப்பார் அந்த பையன் அப்படி யோசிக்கும் போது பயமா இருக்கு. 9 வயசுக்கிட்ட அவங்க அப்பா வந்து தவறி போயிட்டாங்க. தவறி போகும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவைக்கு மேலே வயிற்றுல வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 3 தடவைக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணியும் சரியாகுது. அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி உயரத்தில் அப்படி தோண்டி ஒரு 3 மெழுகு பொம்மைகளை எடுக்கிறாங்க. அவங்க அப்பாவோட காரில் வந்து நிறைய பொம்மைகள் வந்து எடுக்கிறாங்க. யாரோ பிளான் பண்ணி இந்த பில்லி சூனியத்தை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து போவேன்னா, 8 வயசுல இப்படி ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்காரு, 9 வயசுல அப்பா வந்து தவறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 3 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து தெரில. அம்மா வந்து இருக்காங்க, அப்பா பெரிய சேவிங்லாம் சேர்த்து வைக்கல, ஒரு ஒரு நடுத்தரம் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் வேலைகள் தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை 2 கொடுத்துட்ருக்காங்க, அது மட்டும் பத்தாது, பையன் வேலைக்கு போயே ஆகணும், ஆனால் பையன் படிக்கவும் செய்யணுமே. 9 வயசில் பையன் என்ன பண்ணுவான், அப்போ தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்கிட்டலாம் வேலையை அனுப்புறாங்க, கீபோர்டு கொஞ்சம் வாசிக்க தெரியுன்றதுனால தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்கிட்டலாம் வேலையை அனுப்புறாங்க. வேலைக்கு அனுப்பும்போது ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா உங்கள் வீட்டு கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, பையனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, படிப்பில் இதாக இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, கண்ணு வேறு வழி இல்லை, நீ வேலை பார்த்து தான் ஆகணும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும், அதனால 4 மணி வரையும் வேலை பாரு, அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி வரையும் அந்த ஸ்டுடியோவில் தூங்கு, அங்கேருந்து ஸ்கூலுக்கு வா, ஸ்கூல் கேட்டில் வச்சு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துறேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், ட்ரெஸ்ஸை கொடுத்து அப்படி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் பையனுக்கு இவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருந்தாலும் வாழ்க்கையை பற்றின பயம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா மியூசிக்காக அவ்வளோ டெடிக்கேஷன், மியூசிக்கோட பேஷனில் வாழ்கிறவங்க அவங்க அப்பா, ஆனால் அவராலே மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போக முடியல. ஒருவேளை நம்ம மியூசிக்கில் தோத்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் கற்றுக்கிறது. அவரோட ஹிஸ்டரி படிக்கும் போது எனக்கு இது எப்படி பண்றதுன்னே தெரியல, இது சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஆஸ்கார் வாங்கின ஏஆர்ரமன் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பயந்து டிரைவிங் கத்துக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப நம்மளே ஒரு சில நேரம் என்ன அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நமக்கே பயம் வருதுன்னா, ஏஆர்ரமனுக்கே பயம் வந்திருக்கே, அப்ப நமக்கு பயம் வர்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரி படிக்கும் போது வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 87 அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வருது, நம்ம மியூசிக்கில் கண்டிப்பாக பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா சிங்கப்பூர் போன இடங்களில் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிறையா வந்து வாங்குறாரு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறையா வாங்கணும்னு நினைக்கிறேன். அது வாங்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகளெல்லாம் விற்கணும், இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வித நெல்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டில் இருந்த நிறைய தங்க நகைகளை விற்கிறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றா விற்கிறாரு, விற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறாரு. புதுமையான மியூசிக்கை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது கஸ்டம்ஸ் சம்மடி. அவருடைய மியூசிக் துறையில் அவரை சார்ந்தவங்க அவரை பிடிக்காம எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணாங்களோ ஒரு சிலர், அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் அவருடைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வரவிடாமல் தடுக்கிறாங்க.
கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவரை கேவலமா பாக்குறாங்க, மனசு உடஞ்சு போற அளவுக்கு வலிச்சது அப்படின்னு சொல்றாரு ஏராளமானவர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷம் ஏர்போர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும், ஏன்னா எதிர்காலமே அதை நம்பிதான் இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய சேவிங் அதுல போட்டாச்சு, ஆனா அதை கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டங்கள். அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த 25 வயசுக்கு முன்னாடி நிறைய நேரங்களில் எனக்கு சூசைட் தாட்ஸ்லாம் வந்திருக்குன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். ஏன்னா 8 வயசுல அப்பா பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்காரு. 9 வயசுல அப்பா தவறி போயிட்டார். 9 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு தோணதானே செய்யும், அப்படி தோணிருக்கு. 24 வயசுக்கு அப்புறம் ரோஜா படம் வருது. அந்த ஏர்போர்ட்ல கஷ்டப்பட்டாரு பார்த்தீங்களா, 2 வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருது. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரோஜா படம் மியூசிக் பண்ணுறாரு. அது முன்னாடி ஜிங்கிள் பண்ணியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி. ஸோ ஜெய்கோ பாட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு ஆஸ்கார் அவார்டு 2 அவார்டு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக மட்டும் கிடைக்கல. ஏன்னா ஜெய்கோ பாட்டையும் அந்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவசரமாக பண்ணி முடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ரோஜால இருந்து கூட சொல்ல முடியாது, 8 வயசுல இருந்து ஒரு 34 வருட போராட்டத்துக்கு கிடைச்சதுதான் 2 ஆஸ்கார் அவார்டு. ஸோ நமக்கு முன்னாடியும் பிரச்சனைகள் வந்து மழை போல குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ பார்க்கும்போது மலையளவு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏறும்போது கஷ்டமா தான் இருக்கும், வெயில் அடிக்கும், கால் வலிக்கும். ஆனா ஏறி முடிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அது நம்ம காலடியில தான் இருக்கும். ஏவரவான் மாதிரி என்னையும் ஆஸ்கார் அவார்டு வாங்க சொல்றீங்களா அப்படின்னா, உங்க துறையில நீங்க எது உச்சம் நினைக்கிறீங்களோ அதுக்கு போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது திருப்தின்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. இன்றைய நிலை மாறும், இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துராது. 34 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானுக்கு இருந்தது 34 வருஷம் கழிச்சு மாறிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் ரோஜா படத்துக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு லவ் தான் கிடைச்சது, அன்பு தான் கிடைச்சதுன்னு சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 15-16 வருடம் மிகப்பெரிய கஷ்டம். அதனால நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நமக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். இது எதுக்கு நான் அந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய சாங் ஏதோ ஒரு சாங் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். எந்த சாங்கை கேட்டால் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது அவருடைய பாடல், அது மெலடியா இருக்கலாம், என்ன பாட்டாக வேணா இருக்கலாம், அந்த பாட்டை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் ஏதாவது ஒன்று கேட்கும்போது, ஏன்னா வாழ்க்கையில எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டாவது நீங்க கண்டிப்பா எப்படியாவது ஒரு சூழல்ல கேட்டுருவீங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இது தோணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஏஆர் ரஹ்மான் வந்திருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்குன்னா, நம்ம முயற்சி பண்ணோம்னா, உழைச்சோம்னா, நம்ம வேலையில பேஷனோட இருந்தோம்னா மேல வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒவ்வொரு தடவை ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்கும் போது இந்த ஹிஸ்டரி தோணணும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். தேங்க்யூ சோ மச்.